லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் கிரீன் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில். ಬೆಳೆಗಳಿಗೆ ನೀರು ಕೊಡ್ಲೇಬೇಕಲ್ಲ. ವಿಲ್ ಟೇಕ್ ಎ ಡಿಸಿಷನ್ ಆನ್ 14. ಸರ್, ಒನ್ ಮೋರ್ ಥಿಂಗ್, ಎವ್ರಿ ಟೈಮ್ ಕಾವೇರಿ ರೆಗ್ಯುಲರಿಟಿ ಅಥಾರಿಟಿ ಟೇಕ್ ಡೀಟೇಲ್ಸ್ ಫ್ರಮ್ ಟೆಕ್ನಿಕಲ್ ಕಂಪನಿ ಸರ್, ವಿದೌಟ್ ದ ವಾಟರ್ ಇಸ್ ಅವೈಲಬಲ್ ಅಂಡ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ ಆಫ್ ರೈನ್ ಅಂಡ್ ಆಲ್ ದೋಸ್ ಥಿಂಗ್ಸ್, ದೋಸ್ ಟೆಕ್ನಿಕಲ್ ಡೀಟೇಲ್ಸ್ ಸಬ್ಮಿಟೆಡ್ ಬೈ ದ ಟೆಕ್ನಿಕಲ್ ಕಮಿಟಿ. ಆಫ್ಟರ್ ಟೇಕಿಂಗ್ ದಿ ಅಪೋಸಿಷನ್ ಪಾರ್ಟೀಸ್ ಇನ್ ಟು ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್, ಯು ವಿಲ್ ಟೇಕ್ ಎ ಡಿಸಿಷನ್. ಈಗ ಅದೇ ಇದು ಸಭೆ ಇರೋದು, ಅದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. ಬೇರೆ ಹೇಳೋಣ, ಬಿಜೆಪಿಯವರ ಎಜಿಟೇಷನ್ ಇದೆಯಲ್ಲ, ಅಟರ್ಲಿ ಫೇಲ್ಡ್. ದೇವ್ ಬಿಜೆಪಿ ಇಸ್ ಅಟರ್ಲಿ ಫೇಲ್ಡ್ ಇನ್ ದೇರ್ ಎಜಿಟೇಷನ್. ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಲಿಲ್ಲ, ಅಲ್ಲಲ್ಲಿ ಮನೆ ಹತ್ರ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ನಾಳೆ ರಸ್ತೆನಲ್ಲಿ ಕಾರ್ನ ಇದು ಮಾಡಿದ್ರೆ, ಇವತ್ತು ಇದು ಬೇರೆ ಇದೆ, ಆಷಾಢ ಶುಕ್ರವಾರ, ಜನಗಳಿಗೆಲ್ಲ ತೊಂದರೆ ಆಗಲ್ವಾ? ರಸ್ತೆನಲ್ಲಿ ಕಾರ್ಗಳು ಹೋದ್ರೆ, ಮೋಟರ್ ಬೈಕ್ಗಳು ಹೋದ್ರೆ ತೊಂದರೆ ಆಗಲ್ವಾ? ಇನ್ ದಿ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಫ್ ದಿ ಪೀಪಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹ್ಯಾಸ್ ಟೇಕನ್ ಇಟ್ ಇಸ್. ಅಷ್ಟೆಲ್ಲ ಆದ್ರೂ ಕೂಡ ಎಷ್ಟು ಜನ ನಾಗೇಂದ್ರ ಅವರು ಅರೆಸ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ? ಗೊತ್ತಿಲ್ಲ, ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನೋ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಹೇಗೆ ಕೇಳಪ್ಪ, ಇಲ್ಲಿ ಇಡಿಯವರು ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. ಅಷ್ಟು ಗೊತ್ತಾ ಹೊರತು ಅದಕ್ಕಿಂತ ಏನ್ ಜಾಸ್ತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಗೊತ್ತಿಲ್ಲರಿ, ನೀವ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ, ನೀವ್ ಹೇಳೋದ್ರ ಮೇಲೆ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡಲ ನಾನು. ಇನ್ನು ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ, ಅರೆಸ್ಟ್ ಆಗಿರೋದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮುಜುಗರ ಆಗುತ್ತೆ ಅಂತ ನೀವೇ ಹೇಳ್ಬಿಟ್ರಿ. ನೀವೇ ಪ್ರೀ ಆಕ್ಯುಪೈಡ್ ಆಗ್ಬಿಡ್ತೀರಲ್ಲ. ಮಾಜಿ ಸಚಿವರು ಆರೋಪದಿಂದ ಮುಕ್ತರಾಗಿ ಬರ್ತಾರೆ, ಅವ್ರು ಯಾರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿರೋದೇ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲಪ್ಪ, ನೀವ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಮಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ಗೊತ್ತಿದ್ದದ್ ನನಗೆ, ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ಗೊತ್ತಿದ್ದದ್ದು. ಅವ್ರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು. ಸರ್, ಇಡಿ ದಾಳಿ ಪ್ರಾವಿಷನ್ ಸಿಗ್ಯಾ ಸರ್, ಸಿಬಿಐ ಇಡಿಗೂ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆಯಾ? ಈಗ ಅದೆಲ್ಲ ಕೋರ್ಟ್ ಮುಂದೆ ಹೇಳ್ಬೇಕು ಹೊರತು ಇದೆಲ್ಲ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತ? ಸಂವಿಧಾನ ಹತ್ಯಾ ದಿವಸ ಅಂತ ಹೇಳಿ ಜೂನ್ ಅನ್ನು ಅವ್ರು ಕಾಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸರ್, ಅನೌನ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾರು? ಅಮಿತ್ ಶಾ ಅವರು ಸರ್, ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅವರು. ಎಲ್ಲಿ? ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಸೆಂಟ್ರಲ್ ಅಲ್ಲಿ ಸರ್. அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் செய்தியாளர் சந்திப்பு. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மீண்டும் கர்நாடகா மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வரும் ஜூலை 31 வரை நாளுக்கு 1 TMC வீதம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவின் வலியுறுத்தலை மீறி ஒழுங்காற்றுக்குழு இதுபோன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. காவிரி பாசன பகுதியில் ஏற்கனவே 28 விழுக்காடு தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது என்றெல்லாம் காரணங்களை அடுக்கி அவர் கூறி வருகிறார். இதுகுறித்து பேசுவதற்காக விவசாய சங்கத்தைச் சேர்ந்த ஜீவகுமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். கிட்டத்தட்ட இது தொடர்கதைதான், மறுபடியும் கர்நாடகா தண்ணீர் திறந்து விட மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தினுடைய அந்த உத்தரவையும் மீறி எது போன்ற பாதிப்புகள் தமிழகத்திற்கு ஏற்படுதுனால? இதுல ரெண்டு விஷயமா, ஒண்ணு வந்து இது தொடர்ந்து கர்நாடகம்
ஒரு சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விடுறது மாதிரியும் கூட்டாட்சி முறைக்கு சவால் விடுறது மாதிரியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பொய் சொல்றாங்க. உதாரணமா ஒரு நாள் நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம் 3 மணி வரைக்கும் ஒரு 133 ஆண்டுகள் இல்லாத மழை பெங்களூர்ல கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆனா மழையை தண்ணி பெங்களூர்ல தண்ணியே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி ஒழுங்காட்டு முறைக்குழு ரெண்டுமே எதுக்கு ஒரு ரெண்டும் சுப்ரீம் கோர்ட்டு காவிரி நடுவர்மன்றத்துல பிள்ளைங்க ரெண்டும் தான் உருவாக்குச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் இது வந்து ஒழுங்காட்டு முறை குழுவுக்கு தலைவர் வினித் குப்தா, அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தலைவர் ஹல்தாரு, இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கிற தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு சமமானது, அதுல நாங்க தலையிட மாட்டோம்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. 2023 செப்டம்பர் மாசம் அந்த தீர்ப்பு 21 சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த ஹல்தாரும் அந்த ரெண்டு அமைப்புகளும் கூட கெஞ்சி 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 ஒரு டிஎம்சி, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தண்ணியே இல்லைன்னா கூட இது சம்பந்தமாக வழக்கு நடத்தி 17 வருஷம் 568 வாய்தா நடத்தி பற்றாக்குறை கால பகிர்வு, 10 இட்லி இருந்தா எவ்வளவு பங்கு போறது, 5 இட்லி இருந்தா அப்படி பங்கு போறதுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க இவ்வளவு ஒரு கூட்டாட்சி முறைக்கு சவால் விடுற மாதிரி இவங்க செய்யறாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி தள்ளப்படுது. இங்க வந்து இருக்கிற குறைச்ச தண்ணியில ஒரு விவசாய புரட்சியை தமிழ்நாட்டு விவசாயிகள் நடத்திட்டு இருக்கோம், அவ்வளவு மகசூல் எதுவும் குறையாத அளவுக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா குடிநீர் பிரச்சனை கிட்டத்தட்ட நீங்க காவிரி கரையில இங்க இருக்கிற ஊரு கோயிலுடைய கலந்த பக்கத்துல அதே நாங்க வந்து கிணத்து தண்ணி தான் குடிக்கிறோம், ஆத்து தண்ணியை குடிக்கல. பெங்களூருக்கும் காவிரி ஆத்துக்கும் 90 கிலோமீட்டர் இருக்கு, 90 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் செலவு செஞ்சு தண்ணியை வேணும்னே கொண்டு போறாங்க வரட்டலுக்காக. ஆனா நாங்க காவிரி கரையில இருக்கிறவங்க கோயிலில் சுக்காம்பாறுல திருத்தணமுடியில எங்களுக்கு கிணத்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதனால இந்த பொய்யான விஷயங்களை கர்நாடகா சொல்லுது, தமிழ்நாட்டை ஒரு சகாரா பாலைவனம் மாதிரி கர்நாடகா ஆக்க துடிக்குது. இந்திய அளவுல தென்னிந்தியாவில முதல் அளவுக்கு நெல் உற்பத்தி அரிசி உற்பத்தி தமிழ்நாடு தான் செய்யுது. இந்த வஞ்சிக்கிற இந்த கர்நாடகத்து முயற்சியை எதிர்த்து இந்த காவிரி ஒழுங்காட்டு முறைக்குள் இதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்கற ஒரு பப்பட்டு கொம்பை மாதிரி இருக்கு. தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்து கட்சி கொடுத்த கூட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சம்பந்தமாக முறையீடு செய்யணும். முறையீடு செஞ்சு தமிழ்நாட்டு விவசாயத்தை தமிழ்நாட்டு குடிநீரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இருக்கு. ஒரு பெரிய இருள் அடவசூல் இருள் இருக்கு, இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு வேடிக்கை போக கூடாது. உங்களுடைய கருத்து புரிந்து கொள்ளக்கூடியது. மத்திய அரசு அவங்களே உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஆவண செய்யணும் கேட்டுக்கிறோம். திரு ஜீவகுமார், இப்ப சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவதுதான் தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடுவதுதான் ஒரு சொல்யூஷனாக இருக்குமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்த இரண்டு அமைப்புகளும் தண்ணீர் திறந்து விட வேண்டும் இந்தந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து கர்நாடகா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்கு. அவங்க சொல்ற ஒரே காரணம் எங்களுக்கே தண்ணி இல்லை அப்படின்றது. இப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் அணுகணும்னா அது மறுபடியும் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்துக்கு தான் வரும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த பவர் அதே அதிகாரம் இருக்கிறது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்திற்கு. இனிமேல் எங்ககிட்ட வராதிங்க அப்படின்னு தான் வாரியம் அமைச்சாங்க இல்லையா? இப்ப தீர்வு என்ன, எதை நோக்கி செல்கிறது? உண்மையிலேயே காவிரி மேலாண்மை ஆணையம் உடனடியா என்ன பண்ணணும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நடுவர்மன்ற தீர்ப்பு இருக்கிற மாதிரி 7 அணைக்கட்டு சாவியையும் வாங்கணும். அவங்க கபினி கிருஷ்ணராஜசாகர் ஹேமாவதி அங்க இருக்கிறது எல்லாமே வாங்கிட்டு தமிழ்நாட்டுல மேட்டூர் அமராவதி இதெல்லாம் வந்து பவானி சாகர் இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உச்சநீதிமன்ற நடுவர்மன்ற தீர்ப்புல இருக்குங்க எல்லாம் ட்ரிபியூனல்ல இருக்கு. அதே மாதிரி லோயர் பவானின்னு கேரளாவில் இருக்கு. இந்த 7 அணைக்கட்டு சாவியையும் வாங்கி காவிரி மானிட்டரி கமிட்டி போய் பார்க்கணும், நெசத்தை பார்க்கணும், உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா. ஏன்னா அது ஒரு பாகிஸ்தான் கிடையாது, இந்தியாவுக்குள்ளதான் கர்நாடகா இருக்கு. அங்க இவங்க போய் ஆய்வு செய்ய விடமாட்டாங்க. தண்ணியை வந்து என்னமோ அது உபரி நீர் வந்து மானம் பொத்துக்கிட்டு ஊத்துனா தண்ணி இவங்க தராங்களே வழியா அவங்க மூழ்கிற சமயத்துல, இல்லைன்னா தண்ணி தரமாட்டேங்கிறாங்க. இதை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு உடனடியாக நான் என்ன சொல்றேன்னா, இது கர்நாடகாவில் இதே மாதிரி ஒரு சிக்கதேவ் முகர்ஜின்னு ஒரு இருந்தப்ப காவிரி நடுவர்மன்ற தலைவர் இருந்தப்ப அவரையே மாத்துன்னு அன்னைக்கு வந்து கர்நாடகா கேட்டுச்சு. அன்னைக்கு வந்து தேவகவுடா வந்து கர்நாடக முதலமைச்சரா இருந்தாரு, அவர் மாத்தணும்னு சொல்லி கேட்டாரு. தேவைப்பட்டால் தமிழ்நாடு இந்த ஹல்தரையும் வினித் குப்தாவையும் ஒண்ணுமே இம்ப்ளிமெண்ட் எக்ஸிகூஷன் அத்தாரிட்டி இருக்குல்ல இவங்களுக்கு, அதை நிறைவேற்றுறதுக்கு இவங்க செய்யறதில்ல. ஏதோ போனா கூட பிச்சை போடு தமிழ்நாட்டுக்கு பிச்சை போடு பிச்சை போடுன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால மேலாண்மை ஆணையத்தை பத்தியும் காவிரி ஒழுங்காட்டு முறைக்குழு ரெண்டும் சரியா செயல்படுதாங்கிறத கண்காணிக்கிறதோட சேர்த்து செயல்பட்டுதுன்னா அந்த 7 அணைக்கட்டு சாவையும் இவங்க வாங்கணும். 7 மத்திய அரசுக்கு வரட்டும், இந்த மேலாண்மை ஆணையத்துக்கு கண்ட்ரோலுக்கு வரட்டும். அப்பதான் யார் சொல்றது நெசம் யார் சொல்றது பொய்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த வகையில அந்த தீர்ப்பை அமுல்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் அப்படியே உட்கார்ந்தே இருக்கக்கூடாது. இவ்வளவு காலமா ஜூலை 12 வரப்போகுது இதெல்லாம் கேட்டு இது ரொம்ப தமிழ்நாடு அரசாங்கமும் கொஞ்சம் தீவிரமாக இல்ல முனைப்பு காட்டணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோமா. உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு ஜெயக்குமார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மீண்டும் கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது.
இது தமிழக விவசாயிகளை எவ்வாறெல்லாம் பாதிக்கும், அதே போல காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் அதனுடைய முடிவுகளை கர்நாடகா தொடர்ந்து மறுத்து வருகிறது, இதற்கு என்ன ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து முன் செல்ல வேண்டும் என்பது போன்றான கருத்துக்களை நாம் விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்களிடமிருந்து பெற்று வருகிறோம். வரும் 14ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் சித்தராமையா. ஏற்கனவே தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீர் திறந்துவிட காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கர்நாடகத்திற்கு. ஆனால் கர்நாடகா தரப்பிலிருந்து அதன் முதலமைச்சர் கூறுவது என்னவென்றால், எங்களுக்கே 28 விழுக்காடு அளவுதான் நீர் இருக்கிறது, ஏற்கனவே கர்நாடகாவே தண்ணீர் பற்றாக்குறையில் இருக்கிறது, அதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது ஆகாத காரியம் என்று கூறியிருக்கிறார். வரும் 14ஆம் தேதி இது குறித்து பேச அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அழைப்பு விடுத்திருக்கிறார். மத்திய அமைச்சர்களுக்கும் இதில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் லைன் மூவிஸ் தயாரிப்பில், உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில்.